Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa sallam. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Anbulla sawarle sawadrigale, Allahuvin alaiya thirunamangalai naanga paarthukondu varrom. Allah enakkum ungalukkum enudaiya barakkathin kaaranamaga perum arulgalai seiyonum endra prarthanaiyodu naan Allahudaiya mattoru thirunamathai paakkuradhukaga indha neratha eduthukolren. Andha vagaiyila naanga paakkura Allah திருநாமங்கள் தான் அல் முபதி என்றது வல் முஈத் என்றது. நான் இந்த ரெண்டு திருநாமங்களையும் சேர்த்து நான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது அல் முபதி என்றால் அல்லாஹ் ஆரம்பிப்பவன். எனவே அதோட அதே கருத்து தான் வல் முஈத், அல்லாஹ் மீட்டுபவன் என்றது கருத்து. அப்போ அல்லாஹ் ஆரம்பிப்பவன், பத என்றா அதாவது ஆரம்பித்தான் என்ற கருத்து, ஆத என்றா மீட்டினான் என்ற கருத்து. சரியா? அப்போ முபதி முஈத், அல்லாஹ் ஆரம்பிப்பவன், அல்லாஹ் மீட்டுவான், அந்த ஆரம்பித்து வச்சதை திரும்ப செய்வான் என்ற கருத்து. அப்போ ரெண்டும் வந்து எதிரிடையானது என்றதை விட ஒரே வேலை அல்லாஹ் ரெண்டு சந்தர்ப்பங்களை செய்ய இருக்கிறான். முபதி என்றால் இங்கே எந்த கருத்தில் பாவிக்கிற அல்லாஹ் பல இடங்களில் பாவிச்சு கொண்டிருக்கிறேன் என்றால் அல்லாஹ் ஆரம்பமாக அல்லாஹ் தான் படைத்தான் என்ற கருத்து. அதே மாதிரி அப்போ முஈதன்னா அல்லாஹ் அவங்களோட மரணத்துக்கு பின்னால் திரும்பவும் அல்லாஹ் திரும்பவும் அவங்கள படைக்க இருக்கிறான் என்ற கருத்தில் தான் முஈத் பாவிக்கப்படுவது. அப்போ இந்த ரெண்டும் சொல்ல முபுதி முஈத் என்று சொல்லாக இல்லை, அல்லாட செயலாக குரானில் வந்ததுலேருந்து உலமாக்கள் அது அல்லாட பெயர் என்று சொல்லி அவங்க ஆக்கிக்கிறான். பாருங்கள், வஅதல்லாஹி ஹக்கா, நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய வாக்குகளில் நின்றும் உள்ளதாக இருக்குது. இன்னஹு யபதுல் கல்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த சிருஷ்டிகளை அவன்தான் ஆரம்பமாக படைத்தான். சும்மா யுஈது, பின்பும் அவன் அதனை அவற்றை திரும்ப உயிர்ப்பிப்பான், திரும்பவும் படைப்பான் என்றது தான் சும்மா யுஈது. அப்போ இதிலிருந்து தான் இந்த வினையிலிருந்து தான் யபதஉ ஆரம்பமாக படைத்தான் என்றதிலிருந்து தான் முபதி ஆரம்பமாக படைப்பவன், யுஈது திரும்பவும் அவைகளெல்லாம் மரணித்ததுக்கு பின்னால் திரும்பவும் அவன் அவற்றை திரும்பவும் மீட்டி படைப்பான் என்றது தான் யுஈது என்றது தான் முஈத், திரும்பவும் மீட்டி படைப்பவன் என்றது என்றதை அல்லாஹ்வோட பெயராக உலமாக்கள் சொல்கிறான். அப்போ அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள், வஹுவல்லதி யபதுல் கல்க சும்மா யுஈது, நிச்சயமாக அந்த அல்லாஹ் தான் சிருஷ்டிகளை ஆரம்பமாக படைத்தவனும் அவற்றின் மரணங்களுக்கு பின்னால் அவற்றை திரும்பவும் மீட்டி படைப்பவனுமாக இருக்கின்றான். வஹுவா அஹுவன் அலை, இது அல்லாஹ்க்கு மிச்ச லேசானது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். கம பதன அவ்வல ஹல்கின் யுஈது, நாங்கள் எவ்வாறு ஆரம்பமாக சிருஷ்டிகளை படைத்தோமோ நுழைந்து நாங்கள் திரும்பவும் அவற்றை நாங்கள் படைப்போம். வாதன் அலைனா, இது நாங்கள் கொடுக்குற ஒரு வாக்குறுதியாக இருக்குது. இன்ன குன்ன ஃபாயிலின், நிச்சயமாக நாங்கள் இவற்றை செய்தே முடிப்போம், செய்தே தீர்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு குர்ஆன் வசனத்தை சூரத்துல் அன்கபூத்தில் வர்ற 19வது வசனம், இன்னதா, அதாவது அவலம் யரோ கைஃப யபதுல் யபதுல்லாஹுல் ஹல்க சும்மா யுஈது, அதாவது அல்லாஹு தஆலா ஆரம்பமாக இந்த பிரசிஷ்டிகளை படைத்தது மாதிரி திரும்பவும் அவற்றை படைக்க இருக்கிறான் என்றதை அவங்க பார்க்க வேணாமா, அவங்க அதை பற்றி சிந்திக்க வேணாமான்னு சொல்லி போட்டு, இன்னதாலிக்கல் அல்லாஹ் யசீர், அவ்வாறு செய்கிறது அல்லாஹுக்கு மிச்ச லேசானது என்று சொல்லி போட்டு, குல் சீரு ஃபில் அர்தி ஃபந்துரு கைஃப பதல் ஹல்க்,
மனிதர்களே, நீங்கள் வந்து இந்த பூமியில் விரவி போயிட்டு பாருங்கள், எத்தனையோ நாகரிகங்கள் வாழ்ந்திருக்குது. அவற்றையெல்லாம் ஆரம்பித்து வைச்சவன், அந்த அங்கே வாழ்ந்தவங்களெல்லாம் ஆரம்பமாக படைத்தவன் அல்லாஹ் தான். இப்போ அவங்க எல்லாருமே அழிஞ்சு கிடக்கிறாங்க. சும்மா அல்லாஹு யுன்ஷி உன்னஷ்அத்தல் ஆஹிரா, பின்னர் திரும்பவும் ஒரு முறை அவற்றையெல்லாம் திரும்ப அப்படியே எழுப்ப இருக்கிறான். அந்த மனிதர்களெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்ப இருக்கிறான். இன்ன அல்லாஹ் அலா குல்லி ஷேயின் கதிர், அல்லாஹு தாலா யாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டிருக்கிறான். அப்போ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான், அதாவது அல்லாஹ் எழுப்புவான் என்றது பா ஐஸ் என்று நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ் எழுப்புறவன் என்று நாங்கள் பார்த்தோம். அப்போ இங்கே என்ன கருத்து? அது எழுப்புறதுன்ற கருத்து அல்ல, லாங்குவேஜ் மீனிங் மீட்டுபவன் என்ற கருத்து. அப்போ இன்னொரு, அதாவது ஒரு லொஜிக் கொண்ட மனுஷன் உள்ளத்துக்கு ஒரு லொஜிக் கொண்டு அல்லாஹு தாலா போடுறான். என்ன ஆரம்பமாக ஈக்கிற இந்த விலங்கு தானே மனுஷன் ஈக்கிறான். இதை யாரும் படைச்சதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? படைச்சதுன்றா எப்படியோ ஏற்றுக்கொள்கிறீங்க தானே. அப்போ இது இதை படைச்சி அல்லாஹ் படைச்சிருந்தா, ஒரு இறைவன் ஒன்று படைச்சிக்கிறேன்னு சொன்னால் திரும்ப மருமன்ற ஒன்று இருக்குது, அதில் மனுஷர்கள் வருவாங்க, அதை அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்புவான்டா, அது கஷ்டம், எப்படி அது நடக்கும் என்றது உங்களுக்கு டவுட் ஒன்று வர தேவையில்லை. ஆரம்பமாக டிசைன், அந்த உயிரியை டிசைன் பண்ணதும் அதுக்கு அந்த உடம்பை கொடுத்ததும் அதை படைச்சது தான் கஷ்டம். அது தான் ஃபஸ்ட்டுக்கு செய்கிறது தான் கஷ்டம். திரும்ப அதோட ட்ரேசஸில் இருந்தால் அதை திரும்ப செய்கிறது கஷ்டம் இல்லை. எனவே மருமென்று ஒன்று வராதுன்னு நினைக்கிறது ஒரு அப்சர்டிட்டி, அது ஒரு அஃபத்தம் உண்டு. எனவே அது அல்லாஹ் தாலா திரும்ப படைப்பான்ன்றது சாத்தியம் இல்லைன்னு நினைக்க தேவையில்லை. அது அது அல்லாஹ் மிச்ச லேசி என்றதை எகெயின் அண்ட் எகெயின் அல்லாஹ் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறான். இன்னதாலி கலல்லாஹ் யசீர், நிச்சயமாக அவ்வாறு செய்கிறது அல்லாஹ்க்கு லேசி என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அலை ஆக லேசான விஷயம் இது அல்லாஹ்க்கு என்று அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். இன்னொருத்தில் வா அதன் அலைனா இது வந்து வாதல்லா ஹக்கா, இது அல்லாஹு தாலாவுடைய இந்த வாக்குறுதி உண்மையானது என்று. வாதன் அலைனா இது நாங்கள் சொல்கிற ஒரு வாக்கொண்டு, இதில் இந்த வாக்களிச்சு போட்டு அதில் நாங்கள் அதை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. இன்ன குன்ன ஃபாயிலின், நிச்சயமாக நாங்கள் இதை செஞ்சே முடிப்போம், செய்வோம். இது அதில் ஒரு அதில் ஒரு அந்த எஜெண்டாவில் ஒரு மாற்றம் ஒன்று இல்லை என்றது அல்லாஹு தாலா அகெயின் அண்ட் அகெயின் அல்லாஹ் வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிக்கொண்டிருக்கிறான். இந்த இன்னஹு யபுதவுல் ஹல்க வயோதுவ ஒரு செட்டிங்கில், ஒரு வரலாற்று செட்டிங்கில் எல்லாம் பாவிக்கிறதையும் நாங்கள் சொல்கிறேன். அப்போ அதோடு சம்மந்தப்படுத்தி நீங்கள் விளையும் கொள்ளமெண்டா, சூரத்துல் புரூஜ், அதாவது அகல்வாசிகள் வந்து குரானில் ஒரு வசனம் வருது இல்லையா, அதாவது அம்மேத் சாலுன்ல வாரைத்தான் வசமா இதாத்தில் புரூஜ் என்ற அந்த சூரா, அந்த சூறாவை நீங்கள் படிக்கணும் எல்லாரும் அமிச்சா. அதுக்கு பின்னால் ஒரு அழகான வரலாறு ஒன்று இருக்குது. அந்த வரலாறை படித்து நீங்கள் இந்த சூறாவை பார்த்தா அந்த சூறா அதிகமான விளக்கத்தை எங்களுக்கு தரும். அப்போ அந்த வரலாற்றோட உள்ளது தான் என்னென்னா, அந்த வரலாற்றோட முடிவை நான் சொல்கிறேன் என்னென்னா, அதாவது ஈமான் கொண்ட ஒரு மணி கூட்டத்தை சல்லா அலுவலம் அவங்களுக்கு முன்னால் இந்த அவங்களோட உம்மத்தில் உள்ளவங்களில் அவங்களுக்கு முன்னால் இருந்த சமூகம் யூத சமூகம், அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டதுக்காக ஒரு அராஜக ஷிர்க் வைக்கிற ஒரு அரசன் உண்டு. அந்த அவங்களோட ஈமானை விட சொல்லி அவங்க விடாத போது ஒரு பெரும் கிடங்க தோன்றி அதில் பெரும் நெருப்பை வளர்த்து அதில் ஒவ்வொருத்தரையாக தள்ளி விடுறான், அதை ஃபோர்ஸ் பண்ணுறான் அதில் போயிட்டு பாயிரத்துக்கு. அப்படி அந்த அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும்போது இன்னஹு அலா வல்லாஹு அலா குல்லி ஷேயின் ஷஹீத், இவங்க செஞ்ச இந்த இந்த மோசமான செயலை அல்லாஹு தாலா பார்த்து கொண்டு தான் இருந்தான், இதற்காக மறுமையில் அல்லாஹ் தான் சாட்சியாக இருப்பான் என்று சொல்கிறதாக இந்த வசன் அந்த வருவது. ஷஹீத் என்றது அல்லாட பேரில் உண்டு, அல்லாஹ் பார்த்திருக்கிறான், அதற்கு சாட்சியாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்றதெல்லாம் வருவது. இதில் தான் இந்த இடத்த சொல்லும்போது தான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், இன்ன பத்ஷா ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ் உமது இறைவனின் பிடி மிகவும் கடுமையானது. இன்னஹு ஹுவ யுபுதி வ யுஈத், அவன் ஆரம்பமாக படைத்தது போன்று திரும்பவும் அல்லாஹு தாலா எல்லாரையும் படை திரும்பவும் அவங்களுக்கெல்லாம் உசுறு கொடுக்க இருக்கிறான்.
அப்ப இந்த விவகாரத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். ஒவ்வொரு கஃபூருல் வதூத், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறவன், இரக்கம் உள்ளவன். யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்பினா, யாரேனும் தங்களது தவறுக்காக எதேனும் செஞ்சு கொள்ள பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்பினா இங்கேயே கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் எப்போவும் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் மறுமையில் என்ன நடக்குமோ தெரியாது. இதுல் ஆர்ஷில் மஜீத், அதாவது பெரும் அந்த அர்ஷுடைய சொந்தக்காரனாகவும் பெரும் சங்கை மிக்கவனாகவும் இருக்கின்றான். தான் நாடியதை செய்தே முடிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன் பண்புகளை சொல்லி கொண்டு போகிறான். உண்மையிலே கொஞ்சம் போல் மிச்சமே அல்லாஹ் கோவப்பட்ட ஒரு இடம் மாதிரி அது. அந்த வசனங்களை வாசிக்கும்போது அந்த நிகழ்வு பற்றி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அப்படியே நெருப்பில் போட்டு அழிக்கப்பட்ட அந்த விவகாரம் பற்றி அல்லாஹ் கோவப்படுறது மாதிரியும், அல்லாஹ் அதை திருப்பி கொண்டு வந்து திரும்ப அதை நீதத்தை நிலைநாட்டுவான் என்று சொல்கிற அந்த இடத்துல அல்லாஹ் தன்ட பண்புகளை சொல்லி கொண்டு போகும்போது, இன்ன பத்ஷ ரப்பிக்கலஷே தீத், உமது இறைவன்ட புடி வந்து மிகவும் கடுமையானது என்று அந்த சொல்கிற இடத்துல அல்லாஹு தாலா இந்த அல்லாஹ் தன்ட பண்பு அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஆரம்பமாக படைத்தது போன்று திரும்பவும் அவற்றை படைக்கிற நிலையில் இருக்கிறான், நிச்சயமாக அதை செய்வான் என்று அந்த அந்த விஷயத்தை அந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான். எனவே இந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் இந்த கருத்தை நல்ல முறையில் மனசில் பதிச்சு கொள்ளணும். அல்லாஹ் ஆரம்பமாக படைத்தது போன்று அல் முபதி, அல்லாஹ் ஆரம்பமாக படைப்பவனாக இருக்கிறது அல்லாஹோட பெயரில் ஒன்று தான். அதே மாதிரி இன்னொரு பெயர் அல் முஈத், அல்லாஹ் திரும்பவும் இவற்றையெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புகிற நிலையில் இருக்கிறான் என்றதை நாங்கள் மனதில் கொள்ளணும். அவ்வாறு அந்த கருத்தோடு அல்லாஹ் திரும்பவும் எழுப்புவான் என்றது அந்த கருத்தோட அந்த பெயராக இருக்கிறதால அதை நாங்கள் உள்ளத்தில் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட டிஸ்கஷன்ஸில் அதில் கொண்டு வரணும். அல்லாஹ் முபதி வல் முஈதாக இருக்கிறான் என்றதை எப்போவெல்லாம் கிடைக்குமோ, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் அது அமைதோ அங்கே எல்லாம் இந்த பெயர்களை மென்ஷன் பண்ணுறது, இந்த அதுக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வோட பண்புகளை நாங்கள் பிரஸ்தாபிக்கிறதுனூடாக அந்த பண்புகளை பற்றின கான்ஷியஸ்னஸ், அந்த பண்புகளை பற்றின அந்த ஞாபகமூட்டலும், அதை பற்றின அந்த எண்ணமும் என்னோட உள்ளத்தில் லைவாக அப்படி பசுமையாக இருக்கிறத நாங்கள் தான் அதுகளை முயற்சித்து அதுகளை செஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.